பிள்ளைகளே அனைவருக்கும் நேர வந்தனங்கள். இன்று நாங்கள் பார்க்க போகிறது தரம் பத்தினுடைய அலகு 8க்கான கற்றலை நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். அந்த வகையிலே தாவர போஷன் என்ற இந்த அலகினூடாக நாங்கள் இந்த கற்றலை ஆரம்பிப்போம். அந்த வகையில் இந்த அலகுக்கான தேர்ச்சியாக 8 தசம் 0 என்ற தேர்ச்சி, அதாவது தாவர போஷண முகாமைத்துவத்தினூடாக பயிர் விளைச்சலை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்வர். தேய்ச்சி தாவர போஷணை முகாமைத்துவத்தினூடாக பயிர் விளைச்சலை அதிகரிப்பதில் பங்களிப்பு செய்வார். இந்த அளவுடைய தேய்ச்சியாக காணப்படுகிறது. அதனுடைய தேய்ச்சி மட்டம் 8 தசம் 1 முதலாவது தேய்ச்சி மட்டம் தாவர போஷணை மூலகங்களின் இன்றியமையாமையை ஆய்ந்தறிவர் என்ற தேய்ச்சி முதலாவது தேய்ச்சி மட்டத்தை நாங்கள் நோக்குவோம். இந்த தேய்ச்சி மட்டத்துக்குரிய கற்றல் பொருள்களாக தாவர போஷணை மூலகங்களை வகைப்படுத்த, உங்களுக்கு தெரியும் தாவர போஷண மூலகங்கள் நீங்கள் என்னென்ன மூலகம் இருக்குன்னு நாங்கள் முதலாவது வகைப்படுத்தத்தக்க இருக்கும். அடுத்து ரெண்டாவது வகுப்பாக இருந்த பிரதான போஷணை மூலகங்களால் ஆற்றப்படும் தொழில்கள், அதாவது ஒவ்வொரு மூலகங்களாலும் ஆற்றப்படுகின்ற தொழில்களை பற்றி நீங்கள் அறியக்கூடிய இருக்கும். அடுத்தது கற்றல் பெறுவதாக பிரதான போஷணை மூலகங்களின் குறைபாட்டு அறிகுறிகளை மாதிரிகளின் துணையுடன் விளக்குவர். ஆகவே 3 வகையான கற்றல் பெயர்கள் காணப்படுகிறது. அந்த கற்றல் பெயர்களூடாக நீங்கள் இந்த அலகை கற்ற இந்த 3 நீங்கள் இலவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். 1, தாவர போஷண மூலகங்களை வகைப்படுத்துறது. அந்த மூலகங்களை ஆற்றப்படுற தொழில்களை இனம் காண்றது. 3, அவற்றை மாதிரிகளை நாங்கள் இனம் காணக்கூடிய 3 தேய்ச்சி மட்டங்கள், தேய்ச்சி மட்டத்தை அடிப்பாக வச்ச கற்றல் பெயர்கள் காணப்படுகிறது. அதில் முதலாவது நாங்கள் பார்ப்போம், விடியத்துக்கு செல்வோம். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது தாவர போஷணை. உங்களுக்கு தெரியும் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு எங்களுக்கு கட்டாயம் போஷணை, அதாவது காவுரிட்டு புரதம் எலிப்பட்டு போன்ற போஷணைகள் எங்களுக்கு தேவை. அதே போல் தாவரம் வளர வேண்டுமா இருந்தால் அது என்னுடைய உடலிய தொழிற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டிய இருந்தால் கட்டாயம் ஒரு போஷணை அவசியம். ஆகவே அந்த போஷணை என்னென்னு நாங்கள் முதல் நோக்குவோம். அதாவது பயிற்சியில் எதிர்பார்த்த விளைச்சலை பெறுவதற்காக தாவர போஷணை மூலகங்களை குறைபாடின்றி சரியாக வழங்கும் செயற்பாடு தாவர போஷணை ஏற்படும். அதுங்களுக்கு தெரியும், அதாவது நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம், பயிர்லேருந்து நாங்கள் என்ன விளைச்சல் எதிர்பார்க்கிறோமோ அந்த விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக வழங்கப்படுகின்ற போஷணைகளைத்தான் நாங்கள் தாவர போஷணை என்று சொல்லுவோம். அது பார்ப்போம். இது வந்து 2 வகையான போஷண மூலகங்கள் காணப்படாது. தாவரங்களுக்கு மிகவும் அவசியமான போஷண மூலகங்கள் 2 காணப்படுகிறது. 1 மாபோஷண மூலகங்கள் சொல்லுவோம், மற்றது உண்போஷண மூலகம். ஆகவே 2 சேர்த்து மொத்தமாக 16 மூலகங்கள் தாவரத்துக்கு அவசியமான மூலகங்களாக காணப்படுகிறது. அதில் மா மூலகங்கள் பார்ப்போம், 9 வகையான மூலகங்கள் காணப்படுகிறது. அதில் பார்த்தோம்னா 1 வந்து நைதரசன், பொஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், கல்சியம், சல்பர் போன்ற மூலகங்களும் காணப்படுகிறது. அதாவது 9 வகையான மூலம், 1 கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன், பொஸ்பரஸ், மெக்னீசியம், கல்சியம், சல்வர் போன்ற 9 வகையான மூலகங்கள் வந்து மாபோஷணம், அதாவது மிகவும் அவசியமான பெரும்பாலான பங்களிப்பை செய்கிற மூலகங்களை வந்து நாங்கள் மாபோஷண மூலகங்கள் சொல்லுவோம். அடுத்த பார்த்தோம்னா நுண்போஷண மூலங்கள், இது வந்து 7 மூலகங்கள் காணப்படுகிறது. அதாவது செப்பு, நாகம், மொலிப்டினம், மேங்கனீஸ், குளோரின், இரும்பு, போரம் போன்ற 7 வகையான நுண்போஷண மூலமாக 2 பிரதான மூலகங்களையும் ஒன்றிணைத்து வந்து தாவர போஷணம் சொல்லலாம். அம்மாபோஷண மூலம் 9 இருக்குது, அதுபோல் நுண்போஷண மூலகங்கள் இருக்குது. மொத்தமாக 16 மூலகங்கள் வந்து தாவரத்துக்கு மிகவும் ஒன்றியமையாத மூலகங்களாக காணப்படுகிறது. தாவர மூலம் தாவரத்தில், அதாவது தாவரங்கள் வந்து இந்த மூலகங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது பார்ப்பாக இருந்தால், 1 கார்பன் ஹைட்ரஜன் போன்றவர், கார்பன் ஒட்சன் போன்றவற்றை வந்து காமனியர் ஒட்சைட்டாக பெற்றுக்கொள்ள, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கிற காமனியர் ஒட்சைட்டை ஒளித்தொப்பு மூலமோ இல்லை சுவாசத்தின் மூலமோ இந்த மூலகங்கள் வந்து காமனியர் ஒட்சைட்டாக வளிமண்டலத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறது. அதாவது கார்பனை ஒட்சனையும் கொண்ட இந்த மூலகங்கள். அப்புறம் ஐதரசன் மூலகத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் விடுற நீரினூடாக வந்து மண்ணிலேருந்து பெற்று நீர், நாங்கள் நிலத்துக்கு தான் மண்ணில் விடுற நீரை அந்த மண்ணிலேருந்து வந்து நீரை வந்து நீரை வந்து H2O வந்து ஐதரசன் தாவரங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறது. பார்த்தீங்கன்னா இவை வந்து இயற்கையாகவே தானாக பெற்றுக்கொள்வது வந்து அவை குறைபாட்டு அறிவுரை காட்டும். அதாவது சகாவன், ஐதரசன், ஒட்சன் ஆகிய இந்த 3 மூலகங்களும் என்ன செய்யுமா இருந்தால் தாவரங்களில் வந்து குறைபாட்டு அறிகுறியே காட்டப்படுவதில்லை. ஏனெண்டா பாருங்கள், காவனியர் வளிமண்டலத்தின் பெற்றுக்கொள்வது மண்ணிலேருந்து பெற்றுக்கொள்ள, அது நாங்கள் தானாகவே தாவரங்கள் வந்து அந்த மூலகங்களை பெற்றுக்கொள்றதால வந்து அதுக்கு நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, இந்த மூலகங்களை போன்ற பசலைகள் நாங்கள் இட தேவையில்லை. அவை தாவரங்கள் வந்து தானாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களை காட்டுற குறைபாட்டு அதாவது என்னென்னா பிரதானமான மூன்று வகையான மூலங்களை வந்து நாங்கள் நேரடியாக இல்லை அதிகமாக குறைபாட்டு அறிவுகளை காட்டக்கூடிய இருக்குது. இது வந்து நாங்கள் இயற்கை பசலிகளோ இல்லை செயற்கை பசலிகளோ நாங்கள் வழங்குவதனூடாக இந்த குறைபாட்டு அறிவுகளிலேருந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வகையில் மூன்று வகையான மூலங்களுக்கான குறைபாட்டு அறிவுகளை வந்து நாங்கள் பிரதானமான ஒரு பயிற்சியில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் முதலாவது பார்ப்போம் நயதரசம் குறைபாட்டு அறிவுரைகள். உங்களுக்கு தெரியும் தாவரங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மூலமாக காணப்படுகிறது வந்து நயதரசனாக இருக்கும். அப்போ இந்த நயதரசம் குறைபாட்டு அறிவுரையில் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாதல், முதிர்ந்த அதாவது முதிர்ந்து கொண்டு வார இலைகள் வந்து என்ன செய்யும்டா மஞ்சள் நிறமாக மாற்றமடையும். அதே போல் வளர்ச்சி குன்றி தாவரம் வந்து குரல் நிலை அடையாது, வளர்ச்சியை குறைஞ்சி வந்து தாவரம் வந்து சின்னனாக இல்லை சிறிய தாவரம் பெரிய வளர வேண்டிய தாவரம் வந்து சிறிய தாவரமாக காணப்படுற நிலையை வந்து காணக்கூடிய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் காய்கள் விகாரம் சாதாரண ஒரு பூ எவ்வாறு இருக்கோ அதை விட வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து காய்கள் பூக்கள் மாற்றமடைந்த நாங்கள் சொல்லுவோம், அதை விகாரமடைதல் என்று சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விளைச்சல் குறைதலா, இந்த விளைச்சல் வந்து குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள் படத்தில் முதலாவது அதை மஞ்சள் இருக்கிறதிலே வந்து என்ன அது சாதாரண இல்லை. அப்போ குறைபாட்டு அறிவுரையில் நம்ம நயதரசம் குறைபாட்டு அறிவு வந்து என்ன செய்யும் பாருங்கள் அங்கால் பக்கத்தில் இருக்குது மஞ்சள் நிறமாக மாற்றமடையும். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழ்படத்தில் பாருங்கோ ஒரு முழுமையாக பெரிய தாவரம் வளர வேண்டிய ஒரு தாவரம் வந்து என்ன செய்யணும் ஒரு சின்னனாக காணப்படுது. அப்போ இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு நேரடியாக படத்தில் காணக்கூடிய இருக்கும். இப்போ குறைபாட்டு அறிகுறி இல்லாதனால அப்படி இருக்கும் குறைபாடு வந்து எப்படியான மாற்றத்தை ஏற்படும் என்று இப்போ நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கிறது. நைட் அடுத்த ரெண்டாவது மூலத்தினுடைய குறைபாட்டு அறிவுகள் பார்ப்போம். அதாவது பொஸ்பரஸ் குறைபாட்டு அறிகுறிகள், அதாவது பொஸ்பரஸ் என்ற மூலத்தின் குறைபாட்டு அளவார அறிகுறிகள் என்னென்று பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா சில தாவரங்களில் வந்து முதிர்ந்த இலைகள் ஊதா நிறமாக மாறும். அதை கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் இலைகள் வந்து ஊதா நிறத்தில் மாற்றமடைந்து கொண்டு இருக்கும். அதே அடுத்த பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சி பாதிக்கப்படும், தாவரங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கத்தக்காக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்து வளர்ச்சி பாதிக்கப்படும், அதாவது வேர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக காணப்படுறதால் வந்து அதன் தாக்கம் வந்து அதிகமாக காணப்படும். அதே போல் இலைகள் வந்து முதிரமன் உதிர இலைகள் வந்து காணப்படும், முதிராக்கும் வந்து தண்டவாடில் ஒரு பச்சையாக இருக்கிற நிலையிலே இலைகள் வந்து உதிரக்கூடிய சந்தர்ப்பம் ஆவது பொஸ்பரஸ் குறைபாட்டினுடைய அறிகுறிகளாக காணப்படுகிறது. உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க படத்தில் முதலாவது என்ன முதிர்ந்த இலைகள் வந்து அது என்ன ஊதா நிறமாக இருப்பாங்க இலைய சைட்டில் பாருங்க ஊதா நிறமாக காணப்படுகிறது. இது வந்து அதுக்குரிய பிரதான அறிகுறி ஊதா நிறமாக காணப்படும். அதே போல் பாருங்க இந்த வேர்கள் குறைந்து பாருங்க முதலாவது இருக்கு வந்து ஒரு சின்ன தாவரம் அதில் பார்த்தீங்கன்னா வேர் பெருசாக தெரியலண்ணே ஆனால் பக்கத்தில் இருக்க வரத்தை பாருங்க நிறைய வேர்கள் இருக்குது. அப்போ அப்படி இருக்க வேண்டிய தாவரம் வந்து இந்த பொஸ்பரஸ் குறைபாட்டாகவும் இருக்க வேண்டாம் இப்படி குறைவான வேர்களாகத்தான் காணப்படுகிறது. இது வந்து பொஸ்பரஸ் குறைபாட்டினுடைய பிரதான அறிகுறிகளாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா மூன்றாவது மூலம் பொட்டாசியம் குறைபாடு, அதாவது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குறைபாடு ஏற்பட்ட எவ்வாறான அடையாளங்களை காணலாம்னு நாங்கள் நோக்குவோம். அந்த வேலை இலை விளிம்புகள் மஞ்சள் நிறமாகும். உங்களுக்கு இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாறது முழுவதும் இலை முழுவதுமாக மஞ்சள் நிறமாறது நயதரசம் குறைபாட்டு அறிவுகளுக்கு நாங்கள் பார்த்தினாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இலையின் சைட்டுகள் அது விளிம்புகள் என்று சொல்லுவாங்க அந்த விளிம்புகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும். அதே போல் இலை விளிம்புகள் வந்து கருகிய நிலையில் காணப்படும். அது ரெண்டு வகையான பிரதான ஒரு ரெண்டு இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும், ஓரங்கள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும், கருகிய நிலையில் காணப்படும். ஆக இது ரெண்டும் வந்து பொட்டாசியம் குறைபாட்டுக்காரர் இவங்க பாருங்க படத்தில் பார்க்கக்கூடிய முதலாவது படத்தில் பாருங்க இலைகள் வந்து கருகிய நிலையில் காணப்படும். கரி கரி கிடக்கு பாருங்க வடிவா இலவாக பார்க்கக்கூடிய இருக்கும் கருகிய நிலையில் காணப்படுற ஒரு தாவரமாக காணப்படும். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் அதாவது விளிம்புகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படுவதை நீங்களும் இது ரெண்டு அறிகுறிகளும் வந்து இந்த பொட்டாசியம் குறைபாட்டான அறிகுறிகளாக கொள்ளப்படுகிறது. சரி ஆக இந்த மூலங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பசலை தொடர்பான தேச்சி மட்டத்தினூடாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். அந்த வகையிலே தேச்சி மட்டம் 8.2 தேச்சி மட்டம் 8.2 பயிற்சியின் முக்கியத்துவம் பெறும் சேதன பசலைகளை இனங்காண்பரும். பயிற்சிகளே முக்கியத்துவம் பெறுகின்ற சேதன பசலை உங்களுக்கு தெரியும் இயக்க பசலன்னு நாங்கள் அதை சொல்லலாம். அதை பற்றி நாங்கள் இனங்காணத்தக்க இருக்கும். அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அலகுடைய அந்த தேச்சி மட்டத்தினுடைய கற்றல் பேராக பயிற்சிகையில் பயன்படுத்தப்படும் சேதன பசலைகளை பெயரிடுவார். பயிற்சிகையில்
பயன்படுத்தப்படுகின்ற என்னென்ன பசலைகள் இருக்கின்றது நாங்கள் முதலாவதாக பெயரிடக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது வந்து கழிவு பதார்த்தங்களை பயன்படுத்தி கூட்டறி தயாரிக்கிறது. கழிவு பதார்த்தங்களை பயன்படுத்தி நாங்கள் கூட்டறி தயாரிக்கிற முறையை ரெண்டாவது பகுதியாக பார்க்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா திரவ பசலையே தயாரிக்கிறது, திரவம் அதாவது திரவ நிலையில் காணப்படுற பசல்களையே தயாரிக்கிறது. அடுத்தது நாலாவது பார்த்தா சேதன பசலை பயன்பாட்டின் அனுகூல பிரதிகூலங்களை பயன்படுத்துவாங்க. நாலு வகையான கற்றல் பொருளான ஒன்று பசலைகளை பேர்றது, அடுத்து வந்து கூட்டை தயாரிக்கிறது, அடுத்து வந்து திரவ பசலை, அந்த பசலையுடைய அனுகூல பிரதிகூலங்களை பற்றி நாங்கள் நோக்கு. இது வந்து நான்கு வகையான கற்றல் பேர் வந்து இந்த பசலை சேதன பசலையுடைய கற்றல் பேர்களாக காணப்படுகிறது. இப்போ பார்ப்போம். நான் முதலாவது பசலை என்றா என்ன உங்களுக்கு தெரியுமே? என்ன பசலை என்று நாங்கள் சாதாரணமாக கதைப்போம், ஆனால் பசலை என்றென்னு வர விளக்கம்னு சொல்ல தெரிஞ்சால் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆகவே நான் முதலாவது நாங்கள் பசலை என்றா என்னென்று நாங்கள் நோக்குவோம். அதாவது பயிற்சியின் போது விளைச்சலுடன் இழக்கப்படும் போஷண மூலகங்களை ஈடு செய்வதற்காக பிரயோகிக்கப்படும் பதார்த்தமே பசலை ஆகும். அதாவது நாங்கள் ஒரு பயிற்சியம் பயிற்சிக்கு பசலை எவ்வளோ மூலகங்கள் இருக்கும். மூலகம் வந்து தாவரம் பயன்படுத்திக்க அந்த இடத்துல இருக்கிற மூலகங்கள் வந்து இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அவ அந்த இல்லாமல் போகிற மூலகங்களை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு பதார்த்தத்தின் மூலம் வழங்குகிற ஒரு செயற்பாடு தான் பசலைகள் என்று சொல்வோம். இது வந்து பிரதானமாக ரெண்டு வகையாக காணப்படுற ஒன்று சேதன பசலை, அடுத்து அல்லது நாங்கள் இயக்க பசலை என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து அசேதன பசலைகள், அதாவது ரசாயன பசலை என்று சொல்லுவோம். அதாவது சேதன பசலை இருக்கு, அசேதன பசலை, அதாவது அசேதன பசலைண்டா இயற்கையாக கிடைக்கிற பதார்த்தங்களை விட்டு நாங்கள் மேற்கொள்ளப்படுகிற பசலை வந்து சேதன பசலை என்று சொல்லுவோம். அசேதன பசலைண்டா ரசாயனங்கள் மூலம் உற்பத்தி செய்ய தயாரிக்கப்படுகின்ற மூலகங்களை பயன்படுத்த செய்யாமல் இருந்தால் அதை நாங்கள் ரசாயன பசலை என்று சொல்லுவோம். அடுத்த பார்ப்போம். அந்த முதலாவது பகுதியாக சேதன பசலை என்றா என்னண்டு பார்ப்போம். அந்த வகையில் பயிர்களுக்கு பூசணி வழங்குவதற்காக இடப்படும் உயிரியல் பதார்த்தங்கள் யாவும் சேதன பசலைகள் எனப்படும். அதாவது பயிர்களுக்கு பூசணி வழங்குவதற்காக இடப்படுகின்ற உயிரியல் பதார்த்தங்கள் யாவும் சேதன பசலைகள் எனப்படும். அதாவது உயிரியல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிற பசலைகள் அல்லது உயிரிகளிலிருந்து வார பசலைகள் என்று நாங்கள் இந்த சேதன பசலையை வரையறுத்து கொள்ள முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இவற்றில் வந்து விலங்கு கழிவுகளும் உள்ளடக்கும். அதாவது உயிரிலேருந்து வார தானே விலங்கு கழிவு, ஆகவே இந்த விலங்கு கழிவுகளை நாங்கள் சேதன பசலை என்ற வரையறைக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக உள்ளது. இந்த சேதன பசலை என்ன முக்கியத்துவம், நாங்கள் ஏன் இந்த சேதன பசலை விடுவோம், அல்ல ஏன் நாங்கள் அந்த சேதன பசலை எங்களுக்கு தேவை என்று பார்ப்போமா இருந்தோம். ஒன்று தாவர பூசணிக்கு அவசியமான சகல பதார்த்தங்களையும் கொண்டிருப்பதால் இது ஒரு பூரண பசலை. அதாவது ஒரு தாவரத்திலிருந்து கிடைக்க அதாவது தாவரத்தினுடைய பூசணிக்காக வழங்கப்படுற பதார்த்தங்கள் வந்து நண்டா பூரண பசலைன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா மூலகங்களையும் கொண்டிருப்பதால் வந்து நாங்கள் இந்த சேதன பசலையே பூரண பசலை என்று நாங்கள் கூறக்கூடிய இருக்காக இது வந்து சேதன பசலை என்ற முக்கியமான ஒரு பசலை என்ற இயல்பாக காணப்படுகிறது. அடுத்து ரெண்டாவது இந்த படிப்படியாக நீண்ட காலத்துக்கு மண்ணுக்கு பூசணி வழங்க, அதாவது படிப்படியாக வந்து நான் அதாவது ஒரு நாங்கள் ஒரு வயலை நாங்கள் இடுவோமா இருந்தால் அதை வந்து படிப்படியாக கொஞ்சம் அளவாக அளவாக அதாவது பிரித்து பிரித்து வழங்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இந்த பூசணி சேதன பசலைக்கு காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணின் ரசாயன இயல்பான கற்றியன் மாற்றிட்டு கொள்ளலை விருத்து செய்யும். உங்களுக்கு தெரியும் கற்றியன் மாற்றிட்டு கொள்ளணும் என்னென்று படிச்சிருப்பீர்கள். அந்த கற்றியன் மாற்றிட்டு கொள்ளலை வந்து விருத்து செய்கிறதுக்கு வந்து இந்த சேதன பசலை இடுதல் கட்டாயமானது. ஆகவே அதான் அந்த கற்றியன் மாற்றிட்டு கொள்ள வந்து விருத்து செய்கிறதுக்கு இந்த சேதன பசலை முக்கியத்துவமாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் பற்றும் திறன் அதிகரித்தல், அதாவது நீரை வந்து தேக்கி வச்சுக்கிற தன்மை வந்து இந்த சேதன பசலையே காணப்படுது. அதாவது ரசாயன பசலை இடையிலாம் நாங்கள் இந்த நீரை தேக்கி வைக்கிற தன்மை வந்து குறைவு. ஆனால் இந்த சேதன பசலை இடையே இடும்போது வந்து இந்த நீர் வற்றும் திறன் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் வடிப்பு, நீர் வடிப்புண்டா தேவையான நேரத்தில் நீரை வச்சிருக்கும், தேவையில்லாத நீரை வடிக்கக்கூடாது. அதாவது அளவான நீர் வடிப்பை அதாவது மேலதிகம் இருந்தால் மட்டும்தான் அந்த நீர் வடிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த சேதன பசலையே காணப்படும். ஆகவே நீர் வடிப்பு என்பது மேம்படுத்தக்கூடியதாக இந்த சேதன பசலையே காணப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா மண்ணின் குடித்தொகை அதிகரிக்க செய்யும். அந்த மண்ணில் இருக்கிற அங்கிகள் உயிர் அங்கிகள் காணப்படும் தானே, அந்த உயிர் அங்கிகளை வந்து அதிகரிக்க செய்கிற ஒரு சூழலை வழங்குறதாக இந்த சேதன பசலை காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணின் பிஹெச்சை மாறாது போன, அதாவது மண்ணில் காணப்படுற
அமிலகாரத்தன்மை வந்து சீராக அதாவது மாற்றம் அடையாமல் எவ்வாறான நிலையில் இருக்கோ அந்த நிலையை வந்து தொடர்ச்சியாக புகணக்கூடிய தன்மை வந்து இந்த சேதன பசலைக்கு காணப்படுகிறது. ஆகிய மாணவர்களை அடுத்ததாக நாங்கள் இந்த சேதன பசலைகளை இடுவதற்கு உள்ள சிக்கல் உங்களுக்கு தெரியும். சேதன பசலை இடுவதை பற்றி அதன் முக்கியத்துவம் நாங்கள் இப்போது பார்த்தோம். இந்த சேதன பசலை இடையக்கில் வந்து எங்களுக்கு எவ்வாறான பாதிப்புகள் இல்லை சிக்கல்கள் காணப்படுகின்றன நோக்குவோம். அந்த வகையில் முதலாவதான சிக்கல் வந்து நான் பார்ப்போம். ரசாயன பசலையுடன் ஒப்பிடும்போது இவற்றிலுள்ள பூசணி அளவு குறைவாகும். அதாவது என்னென்னா ரசாயன பசலை வந்து நாங்கள் ஒரு குறைந்த அளவில் நாங்கள் இடையக்கில் வந்து அது வந்து பயன் அதன் பயன் வந்து வேகமாக்கணும். ஆனால் இங்கே சேதன பசலை நாங்கள் இடும்போது வந்து பூசணை வந்து அளவு வந்து குறைவாகணும். அதாவது யூரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 46% நிதர்சனம் காணப்படுறது. ஆனால் அந்த சேதன பசலையில் வந்து அதை விட குறைவளவான பசலையெல்லாம் குறைவளவான நைதரசன் அளவு தான் காணப்படும். இதனால் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அதிகளவாக இடப்பட வேண்டிய தேவை காணப்படும். அதாவது ரசாயன பசலையுடன் ஒப்பிடும்போது இவற்றிலுள்ள பூசணையில் வந்து அளவு குறைவாகும். ஆக அந்த பூசணையை வந்து ஈடு செய்வதற்காக நாங்கள் என்ன செய்யணுமெண்டா அதிகளவாக இடப்பட வேண்டிய தேவை காணப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தோம்னா இடுவதற்கு ஊழியர் செலவு அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் யூரியா ஒரு ரசாயன பசலை இடையக்கில் வந்து ஒரு பேக் எடுத்தோம்னா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நாங்கள் இலவாக இடக்கூடியது. ஆனால் அதே நாங்கள் இதில் அளவு கூடையக்கில் வந்து இதை வந்து இடுவதற்கு வந்து அதிகளவாக தேவைப்படுறதால வந்து இதை நாங்கள் இடையக்கில் வந்து ஒரு ஊழி அதிகளவான ஊழியாக்கள் அல்லது ஊழியர்களை நாங்கள் பயன்படுத்தித்தான் முழுவதுமாக பசலை இட வேண்டிய தேவை காணப்படும். ஆகவே இது வந்து சேதன பசல் இடுவதில் சிக்கலாக காணப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கண்டா களஞ்சியப்படுத்தி வைக்க வந்து அதிக இட வசதி வேண்டாம். பார்த்தீங்கண்டா அதிகமாக தேவைப்படுறதால வந்து என்னண்டா அதிகளவான சேதன பசலை இடணும். ஆகவே அந்த சேதன பசலை ஈடு செய்வதற்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும் அதிகளவான பசலை இடுவதால் வந்து அதை வந்து நான் களஞ்சியப்படுத்தி வைக்க வந்து அதிகளவான இடங்கள் வந்து களஞ்சியப்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா சேதன பசலையை தயாரிப்பது சிரமம். அதாவது சில வகையான உதாரணம் கூட்டர் அல்லது பெரிய இந்த தாவர பசந்தா பசலை இடையில வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா அதை தயாரிக்கிற என்பது சிரமமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டர் தயாரிக்கல வந்து குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாக அது செல்லக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். ஆகவே அது வந்து அப்படியான காலத்தை வந்து நாங்கள் பொறுத்திருந்து அதோட அதை தொடர்ச்சியாக அவதானித்து அதை நாங்கள் செய்கிறோம் என்பது வந்து சிக்கலாக காணப்படும். இது வந்து சேதன பசலை இடுவதில் உள்ள சிக்கலாக கொள்ளப்படுகிறது. அடுத்த இந்த சேதன பசலையோட வகைகள் அது 4 வகையான சேதன பசலை வகைகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து பசுந்தாட் பசலை, 2 விலங்கு பசலை, 3 கூட்டு பசலை, 4 திரப்பசலை. ஆகிய 4 வகையான பசலையில் வந்து சேதன பசலை 4 வகையாக நாங்கள் பிரித்து நோக்குவோம். 1 பசுந்தா பசலை, விலங்கு பசலை, கூட்டு பசலை, திரவப்பசலை. இது வந்து நான் இயற்கையாக ஒன்றித்து காணப்படுறதால் வந்து நாங்கள் சேதன பசலை என்றெல்லாம் இதுண்ட வகைகளாக இவ்வாறு 4 வகைகள் காணப்படுகின்றது. இந்த முதலாவது பார்ப்போம். இந்த பசுந்தாட் பசலை என்றா என்ன? அதாவது பசுந்தாள் பசலை என்ற நான் முதலாவது வாய்ப்பாடு என்ன பசுந்தாள் பசலை. ஆகவே அந்த பசுந்தா பசலை பற்றி நாங்கள் இப்போது நோக்குவோம். பசுந்தாட் பசலை என்றால் என்ன என்பது பற்றி நாங்கள் நோக்குவோம். முதலாவது பயிர்களுக்கு போஷணையை வழங்குவதற்காக மண்ணுடன் சேர்க்கப்படும் பசிய தாவரங்கள் பசுந்தாட் பசலை. அதாவது பச்சை தாவரங்களை வந்து நேரடியாக மண்ணுக்கு வெட்டியிடப்படுகிற பசலை வந்து நாங்கள் பசுந்தாட் பசலை என்று சொல்லுவோம். இந்த பசுந்தா பசலை பயன்பாட்டின் முக்கிய அம்சம்ன்றா பார்த்தீங்கண்டா இந்த பசுந்தா பசலை மிகவும் அதிகமாக காணப்படுறது வந்து நைதரசன் ஆகும். ஆகவே இந்த நைதரசனே தேவையாக இருந்தால் நாங்கள் அதிகமாக பச்சை இலை உலைகளை அதாவது பசுந்தா பசலை நாங்கள் இடுவது வந்து மிக முக்கியமாக காணப்படும். இதுலேயும் பார்த்தீங்கண்டா அவரை குடும்ப தாவரங்களை நாங்கள் பயன்படுத்துவாக இருந்தால் மிக மிக அதிகமான நைதரசனை பெறக்கூடியதாக இந்த பசுந்தா பசலை என்ற இயல்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதிராத உலர்ந்த இலைகளை விட நடுத்தர முதிர்ச்சியடைந்த இலைகள் வந்து சிறந்தன. அதான் இந்த பசுந்தா பசலை விடுவதற்காக என்ன செய்யலாம்டா முதிர்ந்த இலைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆகவே அரை முதிர்ச்சி கொண்ட அல்லது நடுத்தர முதிர்ச்சி கொண்ட இலைகளை வந்து நாங்கள் நேரடியாக பசலையாக விடுவதன் மூலம் வந்து இந்த பசுந்தா பசலையுடைய சிறப்பாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்ப்போம். இந்த பசுந்தா பசலை இடுகிற முறைகள் பசுந்தாட் பசலைகளை இடும் முறைகளை நாங்கள் நோக்குவோம். அந்த வகையில் முதலாவது வந்து 2 வகையான பசுந்தாள் பசலை இடலாம். 1 வந்து வெளியிலிருந்து கொண்டு வந்து பயிர் செய்யும் நிலத்தில் இடலாம். அதாவது வெளியில் ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு பயிரை கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யலாம் வெட்டி கொண்டு
எங்களுடைய சாதாரண ஒரு நிலத்தில் வேறு இடத்துலேருந்து உணர்ந்து எங்களுடைய நிலத்தில் இடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுது. அதே போல் இந்த பயிர் செய்கிற எங்கள் நிலத்தில் தானே எங்களுடைய நிலத்தில் நாங்களே அந்த பயிரை வளர்த்து அதை வந்து நாங்கள் அதே மண்ணுடன் சேர்க்கிற செயற்பாடு வந்து காணப்படும். ஆகவே ரெண்டு வகையான பசுந்தால் பசலிடுற முறைகள் காணப்படும். ஒன்று வெளியிலிருந்து கொண்டு வந்துவிடலாம், அல்லது பயிர் செய்யும் நிலத்தில் நாங்கள் பயிர் செய்து போட்டு அதை வந்து வெட்டி நாங்கள் ஒரு நிலத்தில் விடக்கூடியான ரெண்டு வகையான முறைகள் காணப்படும். ஆகவே உதாரணம் இதுக்குரிய உதாரணமாக நோக்கம் இருந்தால் ரெண்டு பூவங்களுக்கிடையில் பயிர் செய்யும் நிலத்தில் பசுந்தால் பசைகளை அதாவது பசுந்தால் பசலை பயிர்களை வந்து நாங்கள் வளர்த்து 5% அல்லது 50% பூத்துள்ள நிலையில் வெட்டி மண்ணுள்ள எழுது, அதாவது 50% பூத்துள்ள நிலையில் வந்து மண்ணுக்கு வெட்டி எழுதுதல், அதாவது என்ன அரைவாசி பூத்தா போல நாங்கள் அந்த தாவரங்களை வெட்டி வந்து நேடியாக மண்ணுக்கு வெட்டி புதைக்கோ அல்லது அதை நாங்கள் தூளாக்கி போட்டு நாங்கள் கலந்து மண்ணோட கலந்து விடுற செயற்பாடு வந்து இந்த பசுந்தா பசல் எழுதுகிற முறைகளாக காணப்படுகிறது. இந்த பசுந்தா பசலை நாங்கள் நோக்கு என்னென்ன பச பொருட்களை வந்து என்னென்ன தாவரங்களை வந்து நாங்கள் பசுந்தா பசலாக இடுவோம் என்று பார்ப்போம் இருந்தோம். ஒன்று வந்து கிளிசிறியா தாவரம், கிளிசிறியா இலைகளை நாங்கள் நேடியாக வேலைக்கிடலாம். அதே போல் பூவரசம் இலைகளை வந்து நேரடியாக வேலையாடக்கூடிய இருக்கும். அதே போல் கிளிகிழப்பை, அதே போல் சல்வீனியா போன்ற தாவரங்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா நேரடியாக தாவர நேரடியாக வேலை இடக்கூடிய இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா அதே போல் இப்பிலிப்பில் தாவரம் காணப்படும். இப்பிலிப்பில் வந்து நாங்கள் இடலாம், அதே போல் முள்முருங்கை இடலாம், அதே போல் யப்பானி ஐக்கோனியா காட்டுச்சூரியா அந்த இவ்வகையான தாவரங்களை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா சாதாரணமாக ஒரு நிலத்தில் வந்து பயிர் செய்ய நிலத்தில் வெட்டி அதாவது பசுந்தால் பசலையாக இடக்கூடியதாக கொள்ளப்படுது. ஆகவே இந்த மாணவர்களே இந்த பொருட்களில் சில உதாரணங்களை வந்து நாங்கள் இப்போது நேரடியாக அந்த உண்மை பொருளை நாங்கள் இப்போது நேரடியாக பார்ப்போம் இருந்தால் அந்த வகையில் முதலாக பார்த்தீங்கன்னா இது பாருங்க இதுதான் நாங்கள் பார்ப்போம் கிளிசிறியா தாவரம். உங்களுக்கு இலவா தெரியக்கூடிய பாருங்க உதாரண படத்துலேயும் இருக்குது பாருங்க கிளிசிறியா தாவரம் இருக்குது. இது வந்து கிளிசிறி இது வந்து நாங்கள் நேரடியாக என்ன செய்யணும்னா வயலில் கூடுதலான இடத்துல வந்து வளர்த்து இது நாங்கள் இந்த இலைகளை என்ன செய்யலாம் ஒரு வெட்டி போடலாம், அல்லது முதிர்ந்த ஒரு அரை முதிர்ச்சி கொண்ட தாவரங்களை வந்து நாங்கள் வெட்டி போட்டு இல்லத்தில் இடக்கூடிய இருந்தது. இது வந்து நைதரிசம் கூடிய பசலையாக காணப்ப பேர் உங்களுக்கு வடிவ இலவாக தெரியக்கூடிய இருக்கும் கிளிசிறியா தாவரம். இதுதான் கிளிசிறியா தாவரம் படத்திலும் இலவாக வழங்கக்கூடிய இருக்கும் கிளிசிறியா தாவரத்தை பசுந்தா பசலையாக பயன்படுத்தக்கூடிய கிளிசிறியா தாவரத்தினுடைய அமைப்பு. அடுத்து ரெண்டாவது பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் பூவரசம் இல்லை பாருங்க அதில் உங்களை படத்தில் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்க பூத்து நல்ல குழுங்கு, அதாவது மாரி காலத்தில் நவம்பர் டிசம்பர் காலத்தில் வந்து இதுன்ற பூக்குற காலம் ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் வந்து எடுக்கப்பட்ட படங்கள் மிக தெளிவாக பூத்தலோடு காணப்படும். நாங்கள் அரைவாசி ஒன்று சில பூக்கள் ஆரம்பிக்கிறே நாங்கள் என்ன செய்யலாம்டா இதை வெட்டி வந்து நிலத்தில் உங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் பூவரசம் இல்லை இலவாக பூவரசு ஒவ்வொரு இலைகள் வந்து காணக்கூடிய பூவரசம் இல்லை வந்து உங்களுக்கு இலவாக தெரியும் பாருங்க பூவரசம் இது வந்து நாங்கள் கூடுதலாக என்னென்னா வாழைகள் மற்ற வெங்காயம் செய்கிற இடத்துல வந்து வெட்டி படிப்படியாக வெட்டி வெட்டி தாட்டுட்டு அந்த பசலை வந்து பயன்படுத்தக்கூடிய இருக்கு. இது வந்து பூவரசமையுடைய தாவரம். வேறு அடுத்த பாருங்க உங்களுக்கு தெரியும் கிளிகிழப்பை, உங்களுக்கு தெரியுங்க என்ன கிளிகிழப்புன்ற தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க கிளுக்கு சத்தம் உங்களுக்கு கேட்கலாமே என்ன பாருங்க சத்தம் கிளிகிழி இதால் வந்து நாங்கள் இதுக்குரிய பேர் வந்து கிளிகிழப்புன்றது இந்த தாவரம் தான் இதுன்ற இது அமைப்பு. இந்த தாவரத்தை பூத்துக்கு இருக்கிறதான் இந்த காய்களாக இருக்கும். இது வந்து கிளிகிழப்பு இது ஒரு பசுந்தா பசலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் கிளிகிழப்பை என்று சொல்லுவோம். பாருங்கள் இதே போல் இன்னொரு தாவரம் இருக்குது இது நாங்கள் சொல்லுவோம் சணல். இதே வந்து நாங்கள் ஒரு பசுந்தா பசலையாக கூடுதலாக வயலில் இட்டு அந்த வயலையே தாக்குற ஒரு பசலை வந்து கூடுதலாக இதை வந்து வயலோடு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் காணப்படுறது. இந்த காய்கள் இது கொஞ்சம் காய் ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரியான காய்களாக காணப்படுகிறது. ஆனால் அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இது வந்து வட்டமான இலைகளாக காணப்படும், இது வந்து நீளமான இலைகள். இது வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க இது சணத்தாவரம் இது வந்து கிளிகிழப்பு ரெண்டுக்கும் காய்கள் வந்து ஒரே அளவு ஒரே தன்மையாக காணப்படும். ஆனால் இந்த இலைகளில் வந்து வித்தியாசமாக காணப்படுகிறது. ஆகிய மாணவர்கள் அடுத்த உதாரணமாக நாங்கள் அடுத்த உண்மைப்பொருள் வந்து இப்பிலிப்பில் தாவரம். இந்த இப்பிலிப்பில் தாவரத்தை நாங்கள் இப்போது பார்ப்போம். இதுதான் வந்து இப்பிலிப்பில் தாவரம். உங்களுக்கு இலவாக தெரியக்கூடிய இப்பிலிப்பில் தாவரம் வந்து இது ஒரு கூடுதலாக ஒரு நைதரிசனை பதிக்கக்கூடிய ஒரு தாவரமாக காணப்படுகிறது. நைதரிசனை பதிக்கக்கூடிய ஒரு தாவரமாக காணப்படும் இந்த இப்பிலிப்பில் தாவரம். இது வந்து கூடுதலாக உலர் வெள்ளியத்தில் காணப்படுற ஒரு தாவரம். அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா காங்கேயன்துறை பலாலி போன்ற இடங்களில் வந்து இந்த தாவரம் வந்து அதிகமாக காணப்படும். இது வந்து
அது நயதர்சன நிலத்தில் வட்டி கிடைக்க நயதர்சன பதிக்க கூட ஒரு பசுந்தாள் பசலையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிராக இதை நாங்கள் நோக்கலாம். பிலிப்பில் தாவரம் அடுத்த வாப்பா இருந்தால் அந்த முள்முருங்கை தாவரம் உங்களுக்கு தெரியும் இலவா பார்க்கக்கூடிய இருக்கும் கூடுதலாக இந்த முள்முருங்கை இது ஒரு பசுந்தா பசலியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் இந்த முள்முருங்கைக்கு ஒரு நோய் வந்ததன் காரணமாக இதுண்டு பயிர்கள் மிகவும் மிக குறைவாக காணும். இதை வந்து பெருசாக நாங்கள் இப்போது அந்த பசுந்தா பசலியாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் மிக ஏன்னா இதில் வந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்திலும் இருக்கும் இந்த நோய்கள் அறிகுறிகள் காணப்படும். ஆக இந்த நோய்கள் உள்ள தாவரங்களை நாங்கள் இப்போது பயன்படுத்துகிற ஒரு ஆனால் இதுவும் ஒரு நயதர்சனை பதிக்கக்கூடிய அல்லது பசுந்தா பசலியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் முன்மொரிங்கன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு தாவரமாக கொல்லப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு சூரியாந்தி. இந்த காட்டு சூரியாந்தி பார்த்தீங்கன்னா பூக்கிற வேளையில் வந்து பார்க்க மிகவும் அழகாக காணப்படும் பூக்கள். ஆனால் இப்போது வந்து ஒரு தாவரம் இந்த தாவரம் வந்து காட்டு சூரியாந்தி. இந்த தாவரம் வந்து அதாவது பசுந்தா பசலையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து பூத்தா போலும் பார்க்க நல்ல வடிவாக காணப்படும். அதே ஒரு வடிவுக்காக வளர்க்குற ஒரு தாவரமாக காணப்படுகிறது. அதே போல் ஒரு பயிர் செய்ய நிறுத்தக்கூடிய தாவரங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இதில் காணப்படும். இது வந்து காட்டு சூரியாந்தினுடைய தாவரமாக காணப்படும். இது வந்து பசுந்தா பசலையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரமாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவுளா என்று தெரியும். இந்த காவுளா வந்து ஒரு மூலிகை மருந்தோட காணப்படுற அதே நேரத்தில் வந்து ஒரு பசுந்தா பசலியாக காணப்படுகிறது. பாருங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஒரே இலையான தாவரம் பாருங்கள் ரெண்டு வகையான தன்மையை கொண்டு ஒரே பாருங்கள் ஒரே பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டு வகையான தாவரம் இது வந்து நாங்கள் பாருங்க இந்த காய் வந்து சப்பையாக காணப்படுறது. அதாவது சின்ன சப்பையான காய்களை கொண்டு நாங்கள் எதை சொல்லுவோம் காவுளையான்னு சொல்லுவோம். இந்த சப்பையாக காணப்படுற தாவரம் வந்து காவலான அதே போல இன்னொரு தாவரம் இருக்கு பாருங்கள். இது காய்களை பார்த்தீங்கன்னா உருண்டியான காய்களாக காணப்படுறது. இதை நாங்கள் அவிரி என்று சொன்னோம். அதாவது ஒரு முறிவு நிறைவுகள் போன்றதற்கு வந்து அரைச்சு ஒரு மூலியாக பயன்படுத்துகிற தாவரம் அவரி. இதையும் நாங்கள் ஒரு பசுந்தா பசலையாக பயன்படுத்தலாம். கூடுதலாக நாங்கள் இந்த காவலாய வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு பசுந்தா பசலை தாவரமாக இது வந்து உண்மை பொருளாக காணப்படுறது. காவலாய் அல்லது அதோட அவரியன்று சொல்லும் இது வந்து மூலியாக பயன்படுத்துறது பசுந்தா பசலையும் பயன்படுத்தக்கூடிய தாவரங்களாக காணப்படுகிறது. மாணவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் பசுந்தாள் பசலைகள் தொடர்பான கற்றல் ஈடுபட்டோம். அது தொடர்பான உண்மை பொருட்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பசலை வகை வந்து விலங்கு பசலை. ஆகவே விலங்கு பசலை என்றால் நாங்கள் முதல் நோக்குவோம். விலங்கு பசலை என்பது விலங்குகளின் கழிவுகளிலிருந்து பெறப்படும் பதார்த்தங்களை விலங்கு பசலைன்னு சொல்லும். அதாவது விலங்குகளிலிருந்து கிடைக்கின்ற கழிவுகளை நாங்கள் ஒரு அந்த கழிவு பதார்த்தங்களை நாங்கள் ஒரு பசலையாக பிரயோகிப்பமாக இருந்தால் அதை நாங்கள் விலங்கு பசலைன்னு சொல்லுவோம். அந்த வகையில் ரெண்டு வகையான விலங்கு பசலைகளை நாங்கள் நோக்கலாம். ஒன்று விலங்குகளின் சிறுநீரும் மலமும் போன்ற அந்த கழிவு பொருட்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் விலங்கு உற்பத்தி கழிவுகள் அதாவது விலங்குகளிலிருந்து வார கழிவுகளை நாங்கள் பார்க்கலாம். உதாரணம் விலங்குன் சிறுநீர் பார்த்திங்கன்னா ஆட்டரு மாட்டரு கோழியர் அந்த கோழியில் காணப்படும் இந்த கனகுலத்தோடு சேர்ந்து காணப்படுகின்ற கோழியருக்களை நாங்கள் இந்த விலங்கும் சிறுநீரும் நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாம். அடுத்த விலங்குகளில் கழிவுகள் போக்கே பார்த்தோம்னா நாங்கள் எண்புகள் விலங்குடைய எண்புகள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய பாருங்கள் உங்களுக்கு தெரியும் படத்தில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டு அமைப்பின் மாதிரி காட்டப்பட்டுள்ளது. அதே போல் மாட்டு மாடுகள்லேருந்து கிடக்கிற சாணியன்னு கூட நாங்கள் அதை சொல்லுவோம் மாட்டு சாணியை பார்க்கக்கூடியாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விலங்கு கழிவுகள் அதாவது கோழியிலேருந்து வார அந்த உமியல் வைக்கோல் போன்ற அந்த சின்ன சின்ன கழிவுப் பொருட்களை வந்து கோழியில் சேர்ந்து காணப்படுறதால வந்து அது மிகவும் பயனுள்ள ஒரு பசலையாக காணப்படும். ஆகவே அந்த படத்தை நீங்கள் இலவாக பார்க்கக்கூடியா இருக்கும். அதே போல் கோழிகள் விலங்குகள்லேருந்து வார எண்புகள் அந்த எண்புகளை வந்து நாங்கள் சின்ன சின்ன தோள்களாக அரைத்து இல்லை சிறிய துண்டுகளாக அந்த இயந்திரங்களை போட்டு அரைத்து எடுப்பதன் கூட அது ஒரு பசலையாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுறது. இது வந்து ஒரு விலங்கு பசலையுடைய உதாரணங்களாக கொள்ளப்படுகிறது. அடுத்த வாபம் அடுத்த பசலையாக நாங்கள் பண்ணை பசலை அதாவது பண்ணைகள்லேருந்து கிடைக்கின்ற கழிவு பதார்த்தங்கள் அதாவது மலம் சிறுநீர் பண்ணை மீதிகள் ஆகியவற்றை நாங்கள் கொண்ட ஒரு கலவையை நாங்கள் பண்ணை பசலைன்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பண்ணையிலேருந்து கிடைக்கிற சாணிகள் எருக்கள் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் மாடுகளுடைய சிறுநீர் அது வந்து ஒரு பசலையாக பயன்படுத்தலாம். அதே போல் தாவர கழிவு பதார்த்தங்கள் தாவரத்தில் கிடைக்கிற கழிவு பதார்த்தங்களை நாங்கள் ஒரு
பசலையாக பயன்படுத்தக்கூடிய இந்த அதே போல் அழுகல் அடைந்த இல்லை பழுதடைந்த உணவு மீதிகள் வந்து இந்த பண்ணை பசலையாக கொள்ளப்படாது. அதாவது பண்ணையில் காணப்படுற ஒவ்வொரு கழிவையும் நாங்கள் வினைத்திறனான முறையில் பயன்படுத்துவோமா இருந்தால் பசலையாக பயன்படுத்துவோமா இருந்தால் அதை நாங்கள் பண்ணை பசலி என்று சொல்லுவோம். அடுத்து வந்து கூட்டு பசலி, நாலாவது வகையாக காணப்படுறது கூட்டு பசலி. நாலாவது காணப்படுறது வந்து கூட்டு பசலை. ஆகிய தாவர விலங்கு கழிவு பதார்த்தங்களை நுண்ணங்கிகள் மூலம் பகுதியாக சிதைவடைய செய்து பெறப்படுவதே கூட்டுருவா. அதாவது தாவர கழிவுகள், விலங்கு கழிவுகள் போன்றவற்றை நாங்கள் ஒரு நுண்ணங்கிகளை பயன்படுத்தி விரைவாக உக்கலடைய செய்து பெறப்படும் ஒரு பதார்த்தத்தை நாங்கள் கூட்டரு என்று சொல்லுவோம். இந்த கூட்டரு தயாரிக்கைக்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை கவனிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்து நோக்கம். அதாவது ஒரு கூட்டை தயாரிக்கும் இடத்த ஒரு இடம் எவ்வாறான இடம் தெரிவு செய்யப்பட வேண்டும், அந்த தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைகள் என்ன தொடர்பாக நாங்கள் இப்போது நோக்குவோம். அந்த வகையில் அந்த கூட்டை தயாரிக்கும் இடம் வந்து போக்குவரத்து வசதி உள்ள இடமாக இருந்தால், அதாவது போக்குவரத்து வாகனங்கள் சென்று வரக்கூடிய இருக்கணும். வாகனம் சென்று வர இல்லைன்னா எங்களுக்கு தூரம், அதாவது கூடுதலான இடங்களை நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய சந்த பங்காணப்படும். ஆகவே அதை வந்து எங்களுக்கு சாத்தியமற்றதாக காணப்படும். ஆகவே நாங்கள் வாகனத்தை ஒரு செய்கிற இடத்துக்கு அருகாமையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ரெண்டாவது பாகமாக இருந்தால் மூலப்பொருட்களை இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேணும். அதை எங்கள் நாங்கள் கூட்டத்தை தயாரிக்கிற மூலப்பொருட்களை வந்து இலவாக பெறக்கூடியதாக இருக்கணும். சும்மா கஷ்டம் வேறு தூரத்துலேருந்து உணர்ந்து அல்லது இல்லை ஒரு சில பகுதிகளை வந்து உள்ள எடுத்து கொண்டு வந்து நாங்கள் ஒரு கூட்டத்தை தயாரிப்பாக இருந்தால் அது வந்து கடினமாக விடயமாக கொள்ளப்படும். ஆக மூலப்பொருட்களை வந்து இலவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் வசதி உள்ள இடமாக இருத்தல். நீர் வசதி, அதாவது நாங்கள் இடைக்கசில் நீர் தெளிக்க வேண்டிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஆக அந்த நீர் தெளிக்கிற சந்தர்ப்பத்துக்கு வந்து நாங்கள் தூர இடத்துலேருந்து நீரை கொண்டு வந்து தெளிக்க முடியாதவே நீர் வசதி அருகாயில் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கிணறுகளுக்கு தொலைவில் இருத்தல். அதாவது இந்த தாவர விலங்கு கழிவுகள்லேருந்து வர அந்த கழிவு பதார்த்தங்கள் வந்து நீரோடையோ அல்லது வீடுகிட்ட இருக்க அந்த வாய்க்கள் அல்லது இந்த தூசுணிக்கள் வந்து என்ன செய்யணும்னா தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே அவை வந்து வீட்டு அதாவது கூட்ட தயாரிக்கிடம் வந்து வீட்டுக்கோ அல்லது கிணறுகளுக்கோ கிட்டே இருக்கக்கூடாது, அவை தொலைவில் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் நீரில் மூழ்காத இடமாக இருக்குது. அதாவது மழை வருகின்ற காலத்தில் வந்து நீரில் மூழ்காத இருக்கும். அதாவது நீர் வந்து என்ன செய்ய வேண்டாம், கூட்டரை அள்ளி கொண்டு போயிடலாம். மழை வந்தால் கூட்டர் அள்ளிடும். அதே போல் எல்லா ஒரு இடத்து குறிப்பிட இடத்துல இருக்கிற கூட்டர் வந்து மழையால் அது வீடுகளுக்கு செல்லலாம். அல்லது அது வந்து நாங்கள் செய்த இடம் கூட இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் ஒரு கூட்டரை இயக்கிற கிந்தலா விடயங்களும் நாங்கள் சிறப்பான முறையில் கவனித்து மேற்கொள்வாமல் இருந்தால் இந்த கூட்டு பசல் தயாரிப்பு வந்து சிறப்பாக வெற்றியளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பசல் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது நாங்கள் கூட்டு தயாரிக்க என்னென்ன பொருட்கள் எங்களுக்கு தேவை. அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கன்னா பிரதேசத்தில் இலகுவாக பெறக்கூடிய பொருட்கள், பிரதேசத்தில் இலகுவாக பெறக்கூடிய பொருட்களாக காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா உதாரணமாக இலை வகைகள், நீர்த்தாவரங்கள், புற்கள், வைக்கோல், பயிர் மீதிகள், இது வந்து இலகுவாக நாங்கள் பெறக்கூடிய இருக்கோம். இலை வகை இருக்குது, நீர்த்தாவரங்கள் இருக்குது, புற்கள் இருக்குது, வைக்கோல் இருக்குது, பயிர் மீதி, அதாவது பயிர்லேருந்து ஒவ்வொன்றிலேருந்து வர கழிவு பதார்த்தங்கள் வந்து பிரதேசத்தில் இலகுவாக கிடைக்கக்கூடிய இருக்கும். ஆகவே அந்த அது முக்கியமாக அந்த கழிவு பதார்த்தங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவர தாவர பாகங்களை சேர்க்கைக்கு வந்து எங்கள் நயதரசு அடங்கியிருந்த அவர தாவரங்களை நாங்கள் சேர்க்கும்போது நயதரசன் அடங்கியிருத்தல் மிகவும் சிறப்பானதாக அமையும். அதாவது என்னென்னா அவர தாவரங்கள் வந்து வளிமண்டல நயதரசனை வந்து இடத்துல பதிக்கக்கூடிய தன்மை காணப்படும். ஆக அந்த தாவரங்களை நாங்கள் இந்த கூட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்துவோமா இருந்தால் அதில் வர நயதரசன் செயற்பாடு வந்து விரைவாக உக்கலடை செய்வதற்கு காரணமாக கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பிரதேசத்தில் இலவாக கிடைக்கக்கூடிய கழிவுகள். முதலாவது பார்த்தீங்கன்னா பிரதேசத்தில் இலவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இங்கே அடுத்த ரெண்டாவது பார்ப்போம் இலவாக கிடைக்கக்கூடிய கழிவு பொருட்கள். உதாரணம் சாணம், மாடுகள்லேருந்து கிடைக்கிற சாணம் வேணும். அதே போல் கோழியர், ஆட்டர் வந்து நாங்கள் இலவாக ஒரு கிடைக்கக்கூடிய கழிவுகள் என்று சொல்லும். இந்த கழிவுகளை பயன்படுத்த நாங்கள் கூட்டுதாய்க்கிறதுக்கான மூலப்பொருட்களாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா மூடுவதற்கு கறுப்பு நிற பொலித்தீன் தேவை அல்லது பொலிசக்குறை அல்லது கிடுகு போன்ற கட்டாயம் தேவை. இதை வந்து மூடு பொருளாக நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த பொருட்களை வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியமாக காணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர், நாங்கள் இயக்கின அந்த
பண்பில் பார்த்தீங்கன்னா நீர் கட்டாயம் இருக்கணும் உண்டு. ஆக தேவையான நீர் வந்து இந்த இதுக்கு தேவையான மூலப்பொருளாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா சிறியளவு பழைய கூட்டர் இருந்தால் மிகவும் சிறப்பாக ஏமென்றா இந்த கூட்டருடையக்கு வந்து அதில் வானப்புறம் சின்ன சின்ன நுண்ணங்கில் வந்து மேலும் விரைவாக உக்களுடைய செய்வதற்கான கூட்டரு தூண்டுவதற்குரிய செயற்பாடாக இந்த பழைய கூட்டரு காணப்படுவதால் அவற்றை நாங்கள் சிறிதளவிட்டால் மிகவும் பொருத்தமாக அமையும். அதாவது 1000 கிலோ மூலப்பொருளுக்கு 20 கிலோ அளவில் நாங்கள் இந்த கூட்டரு பழைய கூட்டரு விடுவதன் மூலம் விரைவாக உக்களடைய தூண்டுவதற்குரிய சந்தர்ப்பமாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டரு தயாரிப்பு முறைகள், அதாவது கூட்டரு நாங்கள் தயாரிக்கிற முறைகள் என்னென்னு நோக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்று குவியல் முறையில் கூட்டரு தயாரிப்பு, அதே போல குழி முறையில் கூட்டரு தயாரிப்பு, கூட முறையில் கூட்டரு தயாரிப்பு, பீப்பா முறையில் கூட்டரு. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் சிறிய வகுப்பில் 6 ஆண்டில் வந்து கூட்டரு தயாரிப்பு முறையில் சிறிய அளவிலான முறைகள்னு பார்த்தோம். அதாவது பீப்பா முறை, கூட அடைப்பு முறை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே அந்த செய்முறை தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் கற்றுள்ளோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் 4 வகையான முறைகளின் கூடாக கூட்டரு தயாரிக்கலாம் என்பதை நோக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது நாங்கள் பார்ப்போம் குவியல் முறையில் ஒவ்வாறும் கூட்டரு தயாரிக்கலாம், குவியல் முறையில் ஒவ்வாறு கூட்டரு தயாரிக்கலாம் என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது நோக்குவோம். அதாவது இந்த கூட்டரு தயாரிப்பு குவியல் முறையில் கூட்டரு தயாரிப்பு முறை வந்து வணிக நீர் ரீதியாகவும் சிறிய அளவிலான வீட்டு தோட்டத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையாக கொள்ளப்படும். அதாவது வணிக ரீதியாகவும் வீட்டு தோட்டம் சிறிய அளவிலும் நாங்கள் பயன்படுத்தோம். அதாவது பெரிய அளவிலும் செய்யலாம், சிறிய அளவிலும் செய்யக்கூடிய அளவான குவியல் முறை கூட்டரு தயாரிப்பு முறை காணப்படுகிறது. இந்த கூட்டரு தயாரிப்பு இடம் வந்து ஆகக்கூடிய நீளம் வந்து 5 மீட்டராகவும் ஆக குறைந்த கூடிய அகலம் வந்து 1.8 மீட்டராகவும் காணப்பட வேண்டும். ஆகக்கூடிய நீளம் 5 மீட்டராகவும் ஆகக்கூடிய அகலம் 1.8 மீட்டராகவும் காணப்படும் இந்த குவியல் முறையில் இதாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவியல் இடுமிடத்தில் முதலாவது செய்ய வேண்டிய செயற்பாடு குவியல் இடுமிடத்தில் கற்கள் பரல்கள் ஆகியவற்றை அகற்றி தரையை மட்டப்படுத்தும். நாங்கள் குவியல் முறையில் நிலத்தை ஜீவமாக இருந்தால் அதை நாங்கள் சொன்னால் மட்டுப்படுத்த வேண்டும். அங்கு காணப்படுற கற்களோ அல்லது சிறிய சிறிய பரல்களோ காணப்பட்ட அவற்றை நாங்கள் அகற்றி ஒரு மட்டமான இல்லாமல் ஆக்குதல் வந்து இது கூட்டறிய முதலாவது செயற்பாடாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த கூட்டறிப்பின் முதல் படையை பார்த்தீங்கன்னா முதல் படையாக புற்கள் வைக்கோல வந்து நாங்கள் 25 சென்டிமீட்டருக்கு அடுக்குகள் வந்து அதாவது நிலமட்டத்திலேருந்து மட்டமாக்கிய நிலத்தில் வந்து 25 சென்டிமீட்டருக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டா புற்கள் வைக்கோல நாங்கள் அடுக்குதல் வேண்டும். அடுத்து ரெண்டாவது படியாக பார்த்தீங்கன்னா இலகுவில் சிதவடையக்கூடிய தாவர பாகங்களை 25 சென்டிமீட்டருக்கு அடுக்கும். அதாவது முதலாவது படை நாங்கள் 25 சென்டிமீட்டருக்கு அடுக்கிறோம். அடுத்து இலகுவாக சிதவடையக்கூடிய ரெண்டாவது படை வந்து 25 சென்டிமீட்டருக்கு அடுக்கல் வேண்டும். மூன்றாவது படையாக விலங்கு பசலை 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டருக்கு அதாவது விலங்குகள்லேருந்து கிடைக்கிற பசல்கள் காணப்படுகிறதா தானே அவற்றை வந்து 15 தொடக்கம் 20 சென்டிமீட்டருக்கு அடுக்குதல் வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா இவ்வாறு தாவரம் மற்றும் விலங்கு பாதங்கள் என்ன 1.8 மீட்டர் உயரத்துக்கிட இவ்வாறு நாங்கள் படம் முதலாவது படம் எட்டு நாங்கள் முதற்பட ரெண்டாவது படம் 3 படையாக நாங்கள் வேணும். முதலாவது வைக்கல் புற்கள் இடம், ரெண்டாவது இலவு சிதவடையக்கூடிய படை இடம், மூன்றாவது விலங்கு படம். இவ்வாறான படைகள் வந்து 1.8 மீட்டர் வரைக்கும் அதே ஒழுங்கில் மாறி மாறி நாங்கள் முழுமையாக நிரப்புதல் வேண்டும். அதே பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மூடுபடை பதார்த்தம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் தேவையான பொருட்களை மூடுபட பொழுத்தின் அல்லது பொலிசர குறை அல்லது கிடுகு போன்றவற்றில் வந்து நாங்கள் 2 பக்கமும் 30 சென்டிமீட்டர் மூடாமல் விடும். அதாவது முழுமையாக மூடிட்டு 20 தொடக்கம் 30 சென்டிமீட்டருக்கு வந்து நாங்கள் மூடாமல் விடுதல் பண்ணி ஏனெண்டா அதில் வார காற்றூட்டம் சரியில் செல்வதன் கூடாதான் நுண்ணங்கின்ற தொழிற்பாடு அதிகமாக காணப்படாதால் வந்து இந்த பதார்த்தங்களை மூடாக விடுதல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டரு தயாரிப்பில் முதலாவது புரட்டல் எப்போ நடவன்றால் நாங்கள் கூட்டரு வந்து 1 இல்லை 2 நாளைக்குள்ள மேக்சிமம் 1 நாளைக்குள்ள நாங்கள் போட்டு முடித்தல் வேண்டும். போட்டு முடித்த அப்புறம் 1 மாதத்தால் முதலாவது புரட்டல் மேற்கொள்ளப்படும். போட்டு 1 மாதத்தால் வந்து நாங்கள் முதலாவது புரட்டல் நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதலாவது புரட்டல் மேற்கொள்ளப்பட்ட நாள்லேருந்து அதுலேருந்து அடுத்த 1 மாதத்தால் வந்து 2வது புரட்டல் மேற்கொள்ளப்படும். முதலாவது 1 மாதத்தால் 2வது அதுலேருந்து 1 மாதத்தால் 3வது 2வது புரட்டப்பட்டிலிருந்து 1 மாதத்தால் மொத்தம் அப்போ 3 மாதங்கள் காணப்படும். இந்த புரட்டச்சி ஒவ்வொரு மாதமும் நாங்கள் என்ன செய்ய வேணும்டா புரட்டுதல் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறு 3 தரம் புரட்டினா போல என்ன செய்யலாமண்டா அதுக்கு பிறகு 3வது புரட்டம் மேற்கொண்டு கொஞ்சம் சிறிய நாட்கள் கொஞ்சம் நாட்களும் பின்னர் நாங்கள் என்ன செய்யலாமண்டா அந்த கூட்டறிவை நாங்கள் ஒரு
பசலையாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்பாக கூட்ட தயாரிப்பின்ற குவியல் முறையில் ஒவ்வாறு தயாரிப்பில் என்பது தொடர்பாக இப்போது நோக்கினாங்கள். அதாவது என்ன செய்யணும், முதலாவது படையிட வேணும், ரெண்டாவது முதலாவதோட புக்க வைக்கல் இடத்தல் வேண்டும், ரெண்டாவது இலவுகள் சிதைவடைய கூடிய படை, மூன்றாவது விலங்கு பசலை இவ்வாறு படைகள் வந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் அடுக்கல் வேண்டும். அது பிறகு நாங்கள் புரட்டுதல அந்த குறிப்பிட்ட நாட்களில் புரட்டல் மேற்கொண்டா போல நாங்கள் வந்து கூட்டறையப்பை வந்து நிறைவு செய்து கொண்டதன் பின்னர் வந்து இலவாக கூட்டறி பசலியை பெறக்கூடியதாக காணப்படுகிறது. சரி, அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த குவியல் முறையின் அனுகூலம் என்ன முறை, இப்போ நாங்கள் குவியல் முறை என்னென்று பார்த்தாங்க, இந்த குவியல் முறையின் அனுகூலம் என்ன நன்மை என்று பார்த்தோம்னா உண்டு இலகுவான முறை, அதாவது சாதாரணமாக எல்லாருமே செய்யக்கூடியதாக காணப்படுறது வந்து இது இலகுவான முறையாக கொள்ளப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா காற்றூட்டம் நன்றாக கிடைப்பதால் விரைவில் சிதைவடையும். அதாவது காற்றூட்டம் நாங்கள் ரெண்டு சைட்டு வேணும் செய்கிறோம், இதுகளுக்கும் 30 சென்டிமீட்டர் கிடவுளை மூடாக வரும். ஏனென்றால் காற்றூட்டம் மற்றது நிலமட்டத்தை மேலே இருப்பதால் என்ன செய்யலாம், காற்றூட்டம் வந்து விரைவாக செல்லக்கூடிய இருப்பு இது வந்து அதால் வந்து விரைவாக உக்கலடையக்கூடிய அல்ல சிதைவடையக்கூடிய சந்தர்ப்பம் வந்து காணப்படுகிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா இலவாக புரட்டல், நாங்கள் ஒரு குளிக்கலேண்டா கஷ்டப்பட்டு தான் நாங்கள் புரட்டுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவாக புரட்டலாம், ஒரு சைட்டை வந்து வேகமாக புரட்டக்கூடிய சந்தர்ப்பம் வந்து காணப்படுகிறது. அடுத்த அந்த ஈரழிப்பை சிறப்பாக பேணக்கூடிய இருக்கும். அது ஈரழிப்பு எங்களுக்கு நீர் தெளிக்கின்றால் நீரை தெளிக்கலாம், அல்லது காற்றூட்டம் காணப்படுறது அதில் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் இருக்கும். அந்த ஈரத்தன்மை பேணுறதுக்கு வந்து இது ஒரு சிறப்பான முறையாக கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் விழா, அதாவது நீர்த்தன்மை அதிகமாக காணப்பட்ட என்ன செய்யண்டா துர்நாற்றம் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுறது. ஆகிய அந்த துர்நாற்றங்கள் விழாக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் தொற்று, அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த விலங்கு கழிவு தாவர கழிவு இடையில வந்து என்ன செய்யணும், புழுக்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா காற்றூட்டம் அதிகமாக காணப்படும், உலர்த்தன்மைக்கு போய் சில கீழ்ப்பகாத இந்த கழிவுகள் வந்து நீர்த்தன்மை அதிகம் இல்லாமல் உலர்த்தன்மையில் காணப்படுறதால் வந்து புழுக்கள் தொற்றுவக்கூடிய சந்தர்ப்பம் வந்து மிக குறைவாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய மற்றும் பெரிய அளவில் உற்பத்தி செய்ய பொருத்தம், அதாவது சிறிய அளவிலும் செய்யலாம், நாங்கள் ஏற்கனவே முதல்ல அதை பார்த்துனாங்க, சிறிய அளவிலும் செய்யலாம், பொருளாதார ரீதியாக செய்யலாம், வீட்டு தோட்டத்தையும் செய்யலாம்னு பார்த்தேன். ஆக சிறிய அளவில் அல்லது பாரிய அளவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இலவான முறையாக இந்த குவியல் முறை காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவியல் முறையின் செயற்பாடு, ஒவ்வொரு குவியல் முறையில் நாங்கள் செய்யலாம் என்பதோட நான் இப்போ படத்தில் நோக்கம் முதலாக பார்த்தீங்கன்னா இடத்தை சுத்தம் செய்து மண்ணை இறுக்கமாக மட்டப்படுத்தா, ஒரு நாங்கள் ஏற்கனவே பார்த்தினா படிமுறையில் முதலாக என்ன செய்வோம், நிலத்தை வந்து மட்டப்படுத்தினா போல என்ன செய்வோம், மட்டப்படுத்தி இறுக்கல் வேணும், நிலம் ஒரு மட்டமான இடமாக இருத்தணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூலப்பொருள், அதாவது வைக்கோல் புற்களை வந்து நாங்கள் முதலாவது என்ன செய்வோம், இந்த படைப்படையாக வரணும், அது அந்த படையை வந்து நாங்கள் படிப்படியாக அடுக்கல் வேண்டும். மூன்றாவது வேறங்க அப்படி நீர் தெளித்தல், நீர் வந்து தெளிக்கிற அந்த உயிரழிப்பை பேணுவதற்காக வந்து நீர் தெளிக்கிற சந்தர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காணப்படுகிறது. அடுத்து நாலாவது பாருங்க, நாலாவது வந்து நாங்கள் சிறிய அளவிலான பழைய கூட்டர் வந்து தூ இடையில நாங்கள் சிறிய அளவிலான கூட்டர் வந்து தூவக்கூடிய இருக்குமே தூவினா வந்து இறைவாக உக்கலடையக்கூடிய சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுக்கி முடிக்கப்பட்ட முழுமையாக அடுக்கப்பட்ட இருக்கும் பார்த்தா 1 சென்டிமீட்டர் உயரம் என்ன, ஆக அந்த உயரத்துக்கு நாங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இலவாங்கல படத்து மூலம் காணக்கூடிய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவியலம் மூடுதல், நாங்கள் பொழுத்தினால் கூடுதல் நாங்கள் பொழுத்தினால் மூடுறா நல்ல வேணுண்டா, ஒரே இதாக நாங்கள் மூடக்கூடிய சந்தர்ப்பம் பொழுத்தினால் மூடிட்டு ஒரு சைட்டில் சிறிய அளவிலான மட்டும் காற்றூட்டத்துக்காக விடுதல் வேண்டும். இது வந்து இலவாங்கல படத்து மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா காற்றூட்டம் கிடைக்கும் வகையில் மூடப்பட்டில் கூட்டருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு குறைந்த அளவிலான பகுதி உங்களுக்கு தெரியும், மூடப்படாமல் இருக்காது சைட்டில் வந்து ஒரு சிறிய அளவு வந்து மூடாமல் காணப்படுது, அது வந்து காற்றூட்டத்துக்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரழிப்பை ஈரம் இருக்கா நாங்கள் தடியை குத்தி பார்ப்பதன் ஊடாக, அதுபோல் இங்கே ஈரழிப்பு இருக்குது இல்லை ஈரழிப்பு இல்லைன்னா தடியை பார்க்க ஈரத்தன்மை நீர்த்தன்மை அந்த தடியில் காணப்படும். ஆக அது வந்து ஒரு சிறந்த ஒரு ஈரழிப்பை சோதிக்கிற முறையாக காணலாம். அதே போல் குவியலை புரட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குவியல் வந்து அது பக்கத்தில் நாங்கள் அதே மாதிரி புரட்டுறோம். ஆகவே இப்படி மாறி மாறி என்ன செய்வோம், நாங்கள் மூன்று தினம் புரட்டுதல் வந்து இந்த படம் வந்து இலவாக உங்களுக்கு படத்துக்குள்ள குவியலை புரட்டு படம் வந்து இலவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்த பார்த்தோம்னா குளிமுறையில் எவ்வாறு கூட்டறிப்பேன் தொடர்பான விளக்கத்தை நாங்கள் நோக்கினாங்கள். அடுத்ததாக குளிமுறையில் நாங்கள் எவ்வாறான இந்த படையை அடுக்கினாங்களோ அதே செயற்பாடு நாங்கள் இங்கே குழி அமைத்து செய்கிறோம், அதுதான் வித்தியாசம். அதே முறையில் குழி அமைத்து செய்கிறால வந்து குவியல் முறை ஒத்த முறையாகும்.
சிறிய அளவில் வீட்டு தோட்ட செய்யும் போது மேற்கொள்ளப்படும். சிறிய அளவிலான வீட்டு தோட்ட செய்யக்காக நாங்கள் இந்த முறைகளை பயன்படுத்தோம். அண்ணளவாக 10 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் 3/4 மீட்டர் ஆழம் உடைய ஒரு குழி தோட்ட ஆழம் நீளம் 2 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரம் வந்து அது ஆழம் என்று சொல்ல ஆழம் வந்து 3/4 மீட்டர் அளவான ஒரு குழியை நாங்கள் என்ன செய்யணும் பெட்டி எடுத்தல் வேண்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஓர்டரின் படி நாங்கள் குவியல் முறையில் எவ்வாறான முறையில் நாங்கள் ஒரு கழிவுப் பொருட்கள் அடிக்கணுமோ அதே முறையில் நாங்கள் இங்கே அடுக்குதல் வேண்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குழியை நிரப்பிய பின்னர் நாங்கள் என்ன செய்ய வேண்டா பொலித்தீன் இல்லாத நீர்கள் ஏதாவது செல்ல நீர்கள் ஏதும் செல்ல முடியாதவாறு பொலித்தீனினால் மூடி விடுதல் வேண்டும். இது வந்து குளிமுறை என்ற கூட்டு தயாரிப்பாக காணப்படுகிறது. அடுத்து அந்த குளிமுறை கூட்டு தயாரிப்பில் உள்ள பிரதி உலகம் குவியல் முறை குழி முறையில் கூட்டு தயாரிப்பில் என்ன கஷ்டம் என்று பார்த்தோம் உண்டு. குழி வெட்டுவதற்கு பணம் செலவாகும். அதாவது நாங்கள் சின்ன சின்ன குழிகள் அமைக்கிறீர்கள் பல குழியை அமைத்து நாங்கள் செய்வோமா இருந்தால் குழி வெட்டுறதுக்கு ஒரு செலவு வந்து அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா காற்றூட்டம் சீராக கிடைக்கும். காற்றூட்டம் வந்து சீராக கிடைக்காத சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அதே போல் மழை நீர் உட்போகக்கூடிய சந்தர்ப்பம் குழி என்பதால் வந்து மழை நீர்கள் வந்து இலவாக செல்லக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டுவதில் சிரமம். அதாவது குழிக்கிளே இருக்கலாம் நாங்கள் புரட்டு என்பது சரியான கடினமாக இருக்கும். அதாவது வெட்டி கொத்தி எடுக்கலாம் வந்து சரியான கடினமாக காணப்படும். அடுத்து வந்து துர்நாற்றம் ஏற்படலாம். குழி என்பதால் வந்து நீர்த்தன்மை கூடுதலாக இருக்கும். ஆக அந்த இடத்துல வந்து துர்நாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து வந்து புழுக்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் காணும். அதாவது ஈரத்தன்மை அதிகமாக காணப்பட வந்து அங்கே வந்து புழுக்கள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். இது வந்து குளிமுறை கூட்டறி தயாரிப்பில் உள்ள பிரதி ஊலங்களாக கொள்ளப்படுகிறது. ஆகியோர் அடுத்த கூட்டறி தயாரிப்பு முறையை பார்ப்போம் உண்டு. கூடை முறையில் கூட்டறி தயாரித்து அதாவது கூடை முறையில் எவ்வாறு நாங்கள் கூட்டறி தயாரிப்பு என்பது தொடர்பாக அடுத்த நோக்கம். அதாவது சிறு அளவிலான வீட்டு தோட்டத்துக்கு பொருத்தமான முறை அதாவது கூடை முறையில் எவ்வாறு அமைக்கலாமெண்டா சிறிய அளவிலான வீட்டு தோட்ட செய்கையின் போது இம்முறைகளை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் உயரமான கம்புகள் வந்து 5 சென்டிமீட்டர் இடைவெளியில் வட்ட வடிவமாக குத்தப்படும். அதாவது நாங்கள் 2 மீட்டர் உயரமான கம்பு எடுத்து நாங்கள் வட்ட வட்டமாக குத்தி சுற்றி வட்டமாக குத்துவோம். சரியா வெள்ள வட்டம் நடுதலன்னு சொல்லணும் நாட்டுதல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்காக கிளசிரியா கம்புகள் வந்து மிகவும் சிறப்பாக கொள்ளப்படும். இதுக்காக அந்த குத்துவதற்கு பொருட்கள் நாட்டுவதற்கு பொருத்தமான கம்புகள் வந்து கிளசிரியா கம்புகளை பாவிக்கைக்கு வந்து மிகவும் சிறப்பானதாக காணப்படும். அடுத்த பார்த்தீங்கன்னா சிதைவடைந்த கூட்டர் இலவாக எடுப்பதற்கு வந்து இரு கம்புகளை இறுக்கமாக பிணைக்காது விடுதல் வேணும். அதாவது நான் சுற்றி வட்ட வடிவமாக கட்டும் அதில் ஒரு 2 கம்பு இலவ கீழாலே எடுக்கக்கூடிய அளவுக்கான அல்லது ஒரு சைட்டால் எடுக்கக்கூடிய அளவுக்கு 2 கம்பை நாங்கள் என்னென்னா கட்டாமல் விடுதல் வேண்டும். ஏன்னா இலவாக கூட்டர் எடுப்பதற்காக அந்த முறையை கையாளப்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திகள் உள்ள களைகளை மற்ற தாவர மீதிகளை வந்து இதன் அதாவது வீடுகளில் காணப்படுற கழிவுகளான அந்த களைகள் நாங்கள் புல்லுகள் என்று சொல்லும் புல்லுகள் கதை கேட்கல சாதாரணமாக புல்லுகள்னு சொல்லும் அந்த களைகள் அந்த களைகள் மற்ற தாவர மீதிகளை வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா இந்த கூடையில் நாங்கள் தினமும் விட்டு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவை வந்து சிதைவடைந்தது நாங்கள் நேரடியாக வந்து மண்ணுக்களை வந்து கலக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வெட்டி புதைக்கல தூவல் தூவி விடுவதன் ஊடாக இலவாக இந்த கூட்டு முறையில் கூட்டு வைக்கிறது அதாவது கூட முறையில் கூட்டறி தயாரிப்பது வந்து இலவாக கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீப்பா முறையில் கூட்டறி தயாரித்தது பீப்பா பரல் என்று சொல்லும் பரல் முறை என்று சொல்லலாம். இது வந்து இந்த பீப்பா முறையினுடைய விசேட இயல்பு பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களை வந்து படையாக இடப்படுவதில்லை. இங்கே வந்து நாங்கள் படையாக இட வேண்டிய தேவையில்லை. அடுத்து வந்து இங்கே வந்து புரட்ட வேண்டிய தேவையில்லை. அதுபோல் நாளாந்த நாங்கள் இந்த கழிவுப் பொருட்களை வந்து இந்த பரலில் வந்து நாங்கள் இல்லை நாளாந்தம் விடக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இது வந்து விசேட இயல்பாக பீப்பா முறையுடைய விசேட இயல்பாக கொள்ளப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலப்பொருளை அதாவது இந்த செயற்பாடு எப்படி இருக்குமெண்டா மூலப்பொருளை நிரப்ப தொடங்கும் போது அடிப்பாகத்தில் வைக்கோல் அல்லது புற்கள் விடுதல் பண்ண வரல் ஒன்றருக்கு 20 அது சரி பெரிய அளவிலான வரல் காணப்படும். அதாவது 210 லிட்டர் கொள்ளக்கூடிய அந்த வரல் தெரிந்து அவங்களுக்கு அந்த வரலை வந்து நாங்கள் இதுக்காக பயன்படுத்துவோம். இந்த மூலப்பொருளை நிரப்பதற்கு தேவையான மூலப்பொருளாக முதல் படியாக புற்கொள் வைக்கோளை நாங்கள் இடுதல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிரப்ப தொடங்கும் போது பழைய கூட்டர் வந்து சிறுதளவு சேர்ப்பதன் ஊடாக சிதைவடைதலை இலவப்படுத்தும். அது இடையில நாங்கள் புல்லை மூடினா போல சிறிய அளவிலான
இருக்கள் அல்லது பழைய கூட்டருக்களை நாங்கள் இதுக்குள்ள இடையக்களை வந்து விரைவாக சிதவடைய கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பாகத்தின் மூலம் பசலுக்காக வைக்கலாம். கீழே நாங்கள் ஒரு சின்ன துவாரம் விடுதல் வேண்டும். அந்த அடிப்பாகத்தின் ஊடாக இலவாக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அளவான ஒரு செயற்திட்டம் வந்து இந்த பீப்பா முறையில் காணப்படுகிறது. அடுத்த பண்ணுற திரவ பசலை அதாவது நேரடியாக பயிற்சியில் தாவர போஷணைக்காக இலைகளுக்கு விசிறப்படுகிற பசலை நாங்கள் திரவ பசலன்னு சொன்னோம். நேரடியாக வந்து இலைகளுக்கு விசிற பசலை வந்து திரவ பசலன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா சந்தையில் உள்ள பெரும்பாலான திரவ பசலை வந்து கடத்தாவரங்களின் சாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதாக காணப்படும். வர்த்தக ரீதியாக சந்தையில் நாங்கள் உற்பத்தி செய்வோமா இருந்தால் கூடுதலாக அந்த கடற்சாற்றில் கடத்தாவரங்களுடைய சாற்றிலிருந்து புறப்பட்ட திரவ பசலையாக தான் கூடுதலாக காணப்படுகிறது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா மூன்று வகையான திரவ பசல் வகைகள் காணப்படும். ஒன்று கோழியேறு மற்றும் தாவர இலைகள் ஆகியவற்றில் புறப்படுகின்ற திரவ பசலை, ரெண்டாவது மண்புழு திரவ பசலை, மூன்றாவது மாமிச தைல பசலை. அதாவது மூன்று வகையான திரவ பசலைகள் காணப்படும். ஒன்று கோழியேறு தாவரம் சேர்த்த திரவ பசலை, ரெண்டாவது மண்புழு திரவ பசலை, மூன்றாவது மாமிச தைல பசலை. அது மூன்று வகையான திரவ பசல வகைகள் காணப்படுகிறது. அதில் நாங்கள் அந்த இலவாக செய்யக்கூடிய ஒரு முறை மற்ற எல்லாராலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை வந்து கோழியறு தாவர இலைகள் ஆகியவற்றிலிருந்து புறப்பட்ட திரவ பசலை. கோழியறு தாவர இலைகள் ஆகியவற்றிலிருந்து புறப்பட்ட திரவ பசலையை நாங்கள் தயாரிக்கிற முறைகள் தொடர்பாக இப்பொழுது நோக்குவோம். அந்த வகையில் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு தாச்சி கோழியறு, தாச்சியான பாத்திரத்தினுடைய ஒரு தாச்சியில் வந்து கோழி எருவை நாங்கள் முதலாவது எடுத்து வேண்டும். அடுத்த பண்ண தாவர பாகங்கள் இப்பிலிப்பில் கிளிசிறியா முள்முருங்க இலைகள் வந்து நாங்கள் என்ன சொன்னோம், அதுவும் குறிப்பிட்ட அளவு எடுக்கல் வேண்டும். அதே போல் 200 லிட்டர் கொள்ளளவுடைய பீப்பா அல்லது அகன்ற வாயுடைய பிளாத்திக் கொள்ளல், இந்த பீப்பா 200 லிட்டர் பாய் பீப்பா அல்லது அகன்ற வாயுடைய பிளாத்திக்கு கொள்கலங்களை வந்து நாங்கள் தேவையான பொருளாக கொள்ளப்படுகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்டுலைகளுடைய 2 உரைகள், அதாவது நாங்கள் இப்போது வந்து அரிசிகள் பாய்ப்பின் அந்த 10 கிலோ அரிசி பேக் அந்த பேக்கில் வந்து இவற்றுக்கு பயன்படுத்துவதற்காக நாங்கள் 2 பேக்களை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வாறான செய்முறை என்று பார்ப்போம். உண்டு வெற்று அரிசி பையில் அரப்பங்கு கோழி எருவை நிரப்புதல் வேண்டும். அவங்களை பார்க்க தெரியும், படத்தில் பார்க்கக்கூடிய பேக் தெரியும், பேக்குக்கு அரைவாசி 10 கிலோ பேக்கில் அரைவாசிக்கு நாங்கள் கோழி எரு விட்டு மேலால் சுற்றி கட்டுதல் வேண்டும். அடுத்த வகை இப்போ 2 வயல் எடுத்துனாங்க, முதலாவது வகையில் கோழியர் இருக்கும், ரெண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தாவர பாகங்கள் அதாவது இந்த நாங்கள் எடுத்திருந்தாலே கிளிசிறியா முள்முருங்கு இப்பில் இப்பில் ஒன்று அந்த கலை தாவரங்கள் அந்த தாவரங்களுடைய இலைகளை வந்து சிறிய சிறியதாக வெட்டிய பின்னர் அது ஒரு பேக்கில் விடுதல், அதாவது இந்த அரிசி பேக்கில் வந்து உங்களை படத்தில் இலவாக காணக்கூடிய இருக்கும் அந்த முறை, அதை வந்து அதாவது அந்த உர பேக்கில் வந்து நிரப்பிக்கொள்ளுதல் வேணும். அதாவது 2 வகைக்கான ஒன்று கோழியர் நிரப்பி இருக்கிறோம், மற்றது வந்து இந்த இலகுலைகளை நாங்கள் நிரப்பி வச்சிருக்கிறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா செயற்பாடு 2 மூலப்பொருட்களையும் அடங்கிய பைகளினை கோல் ஒன்றில் கட்டுதல். குறுக்காறு கோலில் வந்து நாங்கள் 2 பேக்கு வந்து படத்தில் இலவாக விளங்கக்கூடிய இருக்கும் கோலில் வந்து 2 பேக்கை நாங்கள் 2 கயத்தின் ஊடாக கட்டி கொள்ளுதல் வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா கோழினை பீப்பாமையில் வைத்த கட்டின போய் வந்து பார்த்தீங்கன்னா பீப்பாக்களை உள்ளுக்க நிற்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பேக்ரெண்டை உள்ளே நிற்கக்கூடிய ரக்கிட்டு கோலை நாங்கள் அந்த பரல் மட்டத்தில் வைத்தல் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொதிகள் அமுலும் பெற பீப்பாவினில் நீரை விடுதல் வேண்டும். அதாவது பொதிகள் மட்டத்து பொதிய உலாத்து நிற்கும் அது மட்டம் வரைக்குமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீரினை விடுதல் வேண்டும். அதே பார்த்தீங்கன்னா சிறிய நாட்களின் ஒரு தடவை அதாவது சில நாட்களுக்கு ஒரு தடவை மரக்கோலை மேலும் கீழுமாக அசைத்தல். சில நாட்களுக்கு ஒரு தடவை மரக்கோலை மேலும் கீழுமாக அசைத்தல். அடுத்த பார்த்திங்கன்னா 3 வாரங்களின் பின்னர் திரவ பசலை வடித்துக்கொள்ள, அதாவது காணப்ப அந்த பேக்கில் இருக்கிற நாங்கள் சில நாட்களை பின்ன குளுக்கேக்கில் வந்து அந்த நீர் வந்து கரையக்கூடிய அதில் இருக்கிற அந்த பதார்த்தங்கள் வந்து கரைந்து செல்லக்கூடிய இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம்டா அந்த திரவ பசலையை வந்து நாங்கள் வடிச்செடுக்கணும். வடித்த கழிவுகள் இல்லாத வேறு நாங்கள் நினைச்சோம்னா வடித்து எடுக்கிறோம். வடித்தெடுத்தா போல் பார்த்தீங்கன்னா 1:4 என்ற வீதம் அந்த வார பதார்த்தத்தை 1:4 என்ற வீதத்தில் நீர் சேர்த்து 5 ஆக்கி நாங்கள் நேரடியாக பயிர்களுக்கு விசிறக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும். இது வந்து திரவ பசலை அதாவது கோழியறு தாவர பசலை தாவர இலைகளை பயன்படுத்தி எவ்வாறு திரவ பசலை தயாரிக்கும் என்பதான இலவான முறையாக காட்டப்பட்டுள்ளது. ஆகிய மாணவர்களே, இன்றைய நாங்கள்
தாவர போஷண தொடர்பான கட்டில், அதாவது தாவர போஷணைகள் என்ன, இயற்கை பசலை கூட இயற்கை பசலைகள் என்னென்ன வகையாக காணப்படுகிறது, இயற்கை பசலையுடைய ஒவ்வாறான ஒவ்வொரு இயற்கை பசலையும் தயாரிக்கலாம். அதே போல் கூட்டர் விசேடமான கூட்டரை தயாரிக்கும் முறைகள் தொடர்பாக இவ்வலகினூடாக இது பகுதியினூடாக நாங்கள் விரிவானதும் விளக்கமான கற்றல் கற்பித்தலில் ஈடுபட்டுள்ளோம். ஆகவே மாணவர்களே, வீட்டிலே காணப்படுகின்ற இந்த கழிவுப் பொருட்களை முகாமை செய்வதனூடாக இலவான கூட்டு தயாரிப்பு பசைகளை நாங்கள் பசலைகளை செய்யக்கூடிய இருக்கும். ஆகவே அந்த கழிவு பதார்த்தங்களை பயன்படுத்தி நீங்கள் சூழலை மாசுபடுதல் ஏற்படுத்த, அது ஒரு பசலையை தயாரித்து அவற்றை எங்கள் வீடுகள் தோட்டத்தில் காணப்படுற பயிர்களுக்கு பயன்படுத்தி அதோடு அளவு தொடர்பான உங்களை கற்றல் தேர்ச்சிகளையும் பெற்றிருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.